சிறுத்தையால் தாக்கப்பட்டாரார் ரஜினிகாந்த். அது எப்படி பச்சை கிளி ஹாப்பிலி டு ஸ்டார்ம் தி ஸ்கிரீன்ஸ் திஸ் தீபாவளியா? ரஜினி சார் கேஸ் ஆர் பண்ணி வச்சிருக்கீங்க. எடுத்தோடனே டிஸ்க்ளைமரை சொல்லிக்கிறேன், பக்கத்தில் இருக்கிற பாய்ஸ்லாம் வந்து பட்டாசு வெடிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தீபாவளியை. ஸோ இந்த எபிசோடு முழுக்க பட்டார் பட்டாருன்னு சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க ப்ளீஸ். இங்கே பாருங்க, படார் படார் என்று வெடிக்கின்றது. ஓகே, தீபாவளியை முன்னிட்டு அழகாக படங்கள்லாம் வந்துச்சு இந்த வாரம். ஜெய் பீம், அண்ணாத்தை, அண்ணாத்த கூட வந்துச்சு எனிமி, எனிமியை எலிமினேட் பண்ணிடுவோம். அண்ணாத்த ஜெய் பீமை பற்றி நம்ம பார்ப்போம். அதுலேயும் என் தலைவன் பாலிடிக்ஸ் சினிமாவில் பூந்து விளையாடுற என் தலைவன் வந்து ஒரு அழகான பதிவு வந்து ட்விட்டரில் போட்டிருக்காரு. அந்த பதிவு தான் இப்போ படிக்க போகிறேன். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ராஜ் அவர்கள். ஹெச்ராஜ் அவர்கள் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்ராஜா அட் ஹெச்ராஜா பிஜேபி, அவர் என்ன போட்டிருக்காருன்னா, நம் குழந்தை மூன்று மொழி படிக்கக்கூடாது என்றவர் தன் படத்தை ஐந்து மொழிகளில் வெளியிடுவாராம், சுயநலமிகளை புரிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து அந்த அஞ்சு லாங்குவேஜஸ் அந்த போஸ்டரை வந்து போட்டு விட்டுருக்காரு. ஜெய் பீம் படத்தை தான் வந்து சொல்கிறாரு, சூர்யா அவர்களை தான் சொல்கிறாரு ஹெச்ராஜ் அவர்கள். இதுக்கு என்ன கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிஷாந்த் அட் நிஷாந்த் பிஜேபி அண்டர் ஸ்கோர் ஐடியா. அப்போ இந்த கமெண்ட் எப்படி இருக்கணும்னு உங்களுக்கே தெரியும். ஓகே, இந்த பதிவில் நிறைய பேர் பதிவை பார்க்கிறேன், ஹிந்தியை ஏன் திணிக்கிறீர்கள் என்று நான் கேட்கின்றேன், அப்போ ஆங்கிலம் மட்டும் எதற்கு கட்டாயமாக சொல்லி தருகிறார்கள் என்று விளக்கம் அளித்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காரு. ஆனால் சாரிங்க, அழித்தாளுக்கு அழித்தாள்னு போட்டிருக்கீங்க, போட்டிருக்கீங்க நிசாந்த் நீங்கள் போட்டிருக்கீங்க காண்டா மிருகர், அதாவது அவரே அவருக்கு மரியாதை கொடுத்துட்டார் போல இருக்கு, காண்டா மிருகர். அவர் என்ன போட்டிருக்காருனா, விருப்பத்திற்கு ஏற்ப அவனவன் மொழியில் படம் பார்க்கத்தான் ஆறு மொழியில் ரிலீஸ், தமிழ்நாட்டுக்காரன் ஹிந்தி படத்தை கட்டாயம் பார்க்கணும்னு சொல்கிறது தான் உங்கள் மொழி திணிப்பு, இது புரிஞ்சு இருந்தால் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு வார்டு கவுன்சிலர் ஆகி இருக்கலாம் அப்படி வந்து காண்டா மிருகர் போட்டிருக்காரு. அதுக்கு ரிப்ளைஸ்லாம் பார்த்தீங்கன்னா, பக்கா காட்டு மிராண்டியா, யூசர் நேம் பக்கா காட்டு மிராண்டி என்ன போட்டிருக்காருன்னா, லூசு முண்டா, இங்கிலீஷ் கணிதம் அறிவியல் பூகோளம் கூட தான் திணிப்பு, அந்த கருமத்தை எல்லாம் சகிச்சுக்கிற நாதாரி நீ இதையும் சகிச்சுக்கிட்டு போடா நாயே, இதையே எல்லாரும் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு அப்படின்னு வந்து போட்டிருக்கீங்க. அவர் நாயே இல்லை, அவர் காண்டாமிருகம், தப்பாக பேசாதீங்க ப்ளீஸ், சண்டை போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வி அண்டர் ஸ்கோர் திவ்யா அட் வி ஃபார் எவர் ஒன், ஃபார் எவரில் மூணாக இருக்குது. ஓகே, அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, மிஸ்டர் எச்சராஜா ஹீஸ் ஒன்லி அகெயின்ஸ்ட் ஹிந்தி இம்போசிஷன் அண்ட் நாட் அகெயின்ஸ்ட் லேர்னிங் ஹிந்தி அப்படின்னு போட்டு டாக்டர் பட ரெஃபரன்ஸ். இதை முதல்ல மண்டையில் மட்டும் எதுனா மூணு உன்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னானா தூக்கு தூக்கி அப்படின்னு ஆர்சிசி ஒரு லட்சமா, அது ஒரு லட்சமா, ஆமாம் ஒரு லட்சம் தான் ஆர்சிசி ஒரு லட்சம். ஓகே, வீதியாவோட கமெண்ட்டுக்கு வந்து போட்டிருக்காங்க கீழே, வீதியா பாவம் ஏதோ பைத்தியம் போல அப்படின்னு சொல்லிட்டு மாதவன் விவேக் ரெஃபரன்ஸை வந்து எடுத்து போட்டு விட்ருக்காங்க. நல்லா இருக்குங்க, எல்லாம் மாறி மாறி அடிச்சுக்கோங்க, யார் என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்காதீங்க. நாற்பத்தி ஐந்து செகண்ட்ஸுக்கு ஒரு வீடியோவை போட்டிருக்காங்க, யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவராஜ் அண்ட் சிவராஜ் அண்ட் ஒரு அஃபீஷியல் அவர் போட்டிருக்காரு. அதாவது சூர்யண்ணா வந்தாலே ஐயோ சங்கீஸ் எல்லாமே குலைக்கிறாங்க, அந்த வீடியோ எடுத்து அழகாக கிரியேட்டிவாக மீம்களை போடுகிறார்கள். உங்களை பார்க்க வந்த லேடியும் கூட அழுதாங்க. கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் உள்ள போங்க, ரஜினி சார் உங்க ஃபேன் வந்திருக்கேன் வாங்க சார் அப்படின்னாங்க. இப்படினா தங்கச்சி பாசத்துல தலைவர் கலக்கிட்டாரு அப்படின்னு இவர் அழுகிறாரு. எல்லாரையும் கண்ணீர் மழை வைக்கிறாரு தலைவர், ஆனந்த கண்ணீராக இருக்கட்டும், எல்லாம் பாசத்தால் கட்டி அணைக்கிறாரு. இந்த சலசலப்புக்கு இடையில் ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக உங்களுக்காக ஒரு அழகான மீம் எடுத்து வச்சுருக்கேன். என்ன மீம்னு பார்த்தீங்கன்னா, யார் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஷிட்டியர் தமிழ் மூவி டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க அட் தமிழ் டீட்டெயில்ஸ். என்னன்னா, தலை அண்ட் தளபதி சொல்கிறாங்கண்ணா, யார் தலை அண்ட் தளபதினு பார்த்தீங்கன்னா சமுத்திரக்கண்ணி வடச்சென்னை ரெஃபரன்ஸ். தலைவர் மார்க்கெட் காலி பண்ணணும்னா நம்மால் ரெண்டு பேர் உள்ளே இறங்கணும்
அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் அவர்களை பார்க்குறாங்க. தனுஷ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஆர்எம் அண்ட் சிவா புரிஞ்சவன் பிஸ்தா. என்ஜாய் பண்ணுங்க, பார்த்துட்டு சிரிச்சுக்கோங்க எல்லாரும். எம்ஆர்எஃப் மாதிரி ஏஆர்எம் தெரியாதவங்க, ஏஆர்எம்னா யாருன்னா ஏஆர் முருகதாஸ். ஓகே, எம்ஆர்எஃப்னா மீடியா ராணி ஃபேன்ஸ், அது எல்லாருக்குமே தெரியும். ஹெச் ராஜாக்கு ஈக்குவலாக ஒரு ஆளை வந்து நான் தேடணும், அவரோட போஸ்டர் தான் படிக்கணும்னு ஒத்த காலில் நிற்கும் போது தான் நான் உன்னை கண்டுபிடிச்சேன். யாருன்னு பார்த்தீங்கன்னா மோகன் ஜி ஷத்ரேன் அவர்கள். அவர் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. என்ன போஸ்ட் போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் அண்ணாத்தை ஹைஃபன் ஒன்லி ஃபார் சூப்பர் ஸ்டார் டாட் டாட் ரிவ்யூ. வாய் வந்து இல்லை அந்த இமோஜி, அப்புறம் வாய் மூடப்பட்ட அந்த ஜிப்பு மூடற இருக்க இமோஜி, அது ஒன்று போட்டு விட்ருக்காரு. அதாவது படத்தில் ஒன்றும் பெருசாக இல்லை, ஒன்லி ஒரு சூப்பர் ஸ்டாருக்காக ஒன்லி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு நினச்சிட்டு போட்டாரா இல்லை எப்படி போட்டதில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து போஸ்ட் போட்டிருக்காரு. இதுக்கு என்ன கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேது அட் விஜய் சேது 20 என்ன போட்டிருக்காருன்னா ஐயோ தலையை வச்சு அக்னி மைந்தன்னு டைட்டில் ஒரு படம் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு போட்டு கீழே வந்து அஜித் அவர்கள் நின்றுட்டுருக்காரு. பின்னாடி ஃபுல்லாக நெருப்பு அக்னி அக்னி வந்து இருக்குது. அந்த ஃபோட்டோ வந்து எடுத்து போட்டுட்ருக்காரு. பட்டாசு கூட வெடிக்குதுங்க மணி அடிக்கிற மாதிரி. பாலாஜி அட் பாலாஜி 8292652 அவர் என்ன போட்டிருக்காருன்னா உன் படம் லட்சணம் உனக்கே தெரியாதாடா, இதில் அடுத்த படம் கமெண்ட் வேற வெடி வெடிக்குது. ஜெய் பீம்னு ஒரு படம் வந்துச்சு அதுக்கு ரிவ்யூ கொடுறா முதல்ல அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. ஜெய் பீம்னு ஒரு படம் வந்துச்சு அதுக்கு ரிவ்யூ கொடுறா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிருக்காரு. ஸ்டார்டிங்லேயும் ரெண்டு லாஃபிங் இமோஜி, கடைசியாகவும் ஒரு லாஃபிங் இமோஜியை போட்டு விட்ருக்காரு. நீ எடுத்த ரெண்டு படமே சூரமொக்க, அதுலேயும் இப்போ வந்த ருத்ர தாண்டவம்லாம் ஒரு கதை மயிரும் இல்லை, நீ எல்லாம் பேசுறியா அப்படின்னு வந்து திலீப் போட்டிருக்காரு. திலீப் பக்கத்தில் மூணு அந்த கிராக்ஸ் இமோஜியை போட்டிருக்காரு. ஆனால் திலீப்போட டிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் அவரோட பயோ பார்த்தீங்கன்னா அடுத்த நொடி நிச்சயம் இல்லாத வாழ்க்கை அப்படின்னு வந்து போட்டிருக்காரு திலீப். ரைட்டு, ஓகே, அவ்வளோதான், எல்லா உதவிகளையும் படித்தாச்சு முடித்தாச்சு. வாழ்க்கை சில அடிகள் விழத்தாங்க செய்யும். ஏங்க இப்படி வந்து திட்டிக்கிட்டு இருக்கீங்க எல்லோரும்? தீபாவளி சிறப்பாக மூன்று படங்கள் வந்துச்சு, ஜெய் பீம், அண்ணாத்தை, எனிமி. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ பாருங்கள், எது பிடிக்கலையோ பார்க்காதீங்க, திட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஃப்ரீயாக விடுங்க. ஓகே ரைட்டு, அண்ணாத்தை எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ரைட்டு, ஓகே, உங்களுக்கு என்ன படம் பிடிச்சிருக்குன்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம், தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். அப்படின்னாச்சும் யாராவது வந்து கமெண்ட் பண்ணுறீங்களான்னு பார்க்குறேன். ஓகே கமெண்ட் பண்ணுங்கள். தீபாவளியை சேஃபாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனிமேலும் கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்கன்னா சேஃபாக கொண்டாடுங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ரைட்டு, ஓகே, முடிச்சுப்போம், கிளம்புறேன். பாய் 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 பாய். ஒன்று ஒன்று துணை இருக்கும் உலகத்திலே அன்பு ஒன்று தான் அனாதையா.